கடந்த அதிமுக ஆட்சியின் போது திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட அதிமுக மீனவரணியின் ஒன்றிய செயலாளராக இருந்தவர் 55 வயது மணி. தனக்கு ஆளும் அதிமுக அரசில் செல்வாக்கு உள்ளது என்றும் தமிழ்நாடு அரசின் கல்வித்துறையில் இளநிலை உதவியாளர் வேலை வாங்கி தருவதாக கூறி வந்ததாக தெரிகிறது. இதனை உண்மை என நம்பிய திண்டுக்கல் மாசிலாமணிபுரத்தைச் சேர்ந்த எலிசபெத் என்பவர் மணியிடம் 625,000 ரூபாயை கடந்த 2020 கொடுத்துள்ளார். அதேபோல் நத்தத்தைச் சேர்ந்த சகுந்தலா என்பவரிடமும் கல்வித்துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி 400,000 ரூபாய் வாங்கியுள்ளார். ஆனால் 2 பேருக்கும் வேலை வாங்கி தராமல் மணி ஏமாற்றி வந்துள்ளார். 1,25,000 மோசடி செய்ததாக சகுந்தலா மற்றும் எலிசபெத் ஆகியோர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரனிடம் புகார் அளித்தனர். வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த அதிமுகவைச் சேர்ந்த மணி மீது நடவடிக்கை எடுத்து பணத்தை பெற்று தருமாறு புகாரில் கூறியிருந்தனர். புகாரின் பேரில் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். போலீசார் தன்னை தேடி வருவதை அறிந்த மணி தலைமறைவானார். இதனிடையே மணி நத்தம் குறும்பம்பட்டியில் உள்ள தனது வீட்டிற்கு அடிக்கடி இரவு நேரங்களில் வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து இன்று அதிகாலை வீட்டில் வைத்து மணியை போலீசார் கைது செய்தனர். மேலும் இதுபோல் வேறு யாரிடமும் மோசடி செய்துள்ளாரா என விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர் வாங்கிய பணத்தை அதிமுக ஆட்சியின் போது முக்கிய நபர்கள் யாரிடமும் கொடுத்தாரா அல்லது அவரே பணத்தை எடுத்துக்கொண்டு ஏமாற்றினாரா என்றும் விசாரணை நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.